வெல்கம் டு மை கிச்சன் நாம் இன்னைக்கு உப்பு போட்ட ஊர்காவை எப்படி ஒரு வருஷத்துக்கு தாளித்து வச்சுக்கலான்ண்டு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு நாலு நார்த்தங்காய் ஊருக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கையளவு பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு அரை கப்பு வினீகர் எடுத்து வச்சுக்கிறேன் அது கடைசியாக ஊர்க்காய் தாளித்து ஆறுனொன்ன அதை ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊர்கா எப்போதும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் அப்போ தான் அது சீக்கிரம் காரல் எடுக்காது இப்போது அந்த ஊர்காவை சின்ன சின்ன துண்டா இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கிள்ளி வச்சிக்கலாம் நார்த்தங்காய் கப் பிடிக்காதவங்க இதே போல் உப்பு வச்ச மாங்காய் எலுமிச்சங்காய் ஊருக்காய் இதையும் இதே போல் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் ஊர்காவெல்லாம் எப்போதும் மண் சட்டியில் தான் தாளிக்கணும் அதுக்காக ஒரு சட்டியை வச்சு சூடு இப்போ என் சட்டி காயிட்டோம் சட்டி காய்ஞ்சதும் நம்ம எடுத்து வச்சு ஒரு கப்பு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் இப்போ கடுகு வச்சிருச்சு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூனு வெந்தயம் சேர்த்து வெடிக்கிட்டோம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற பல்ல சேர்த்துக்கலாம் அதை லேசாக அப்படியே கிளறி விடுங்க இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை சேர்த்து லேசாக கிளறி விடுங்க அப்போது பச்சை மிளக லேசாக வெடிக்கும் அந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா கிளறி விட்டுக்குங்க இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கருவுறதுக்கு முன்னாடி மிளகாத்தூளை ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு கிள்ளி வச்சுக்கிற நார்த்தங்காய் ஊர்காவை சேர்த்துக்கலாம் ஊர்காவில் நல்லா இந்த தூள் ஏற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா மசாலா சேர்ந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஊர்காவில் ஏற்கனவே உப்பு இருக்குது தேவையானால் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ ஊர்காவை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம அரை டம்ளரு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஊர்க்காவை நல்லா கிளறிட்டு அடுப்பை சிம்மலை வச்சு மூடிய லேசாக திறந்த மாதிரி வச்சு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேக விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து அடிப்பிடிக்காமல் இருக்க லேசாக கிளறி கிளறி விட்டுக்கலாம் ஊருக்கு அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே வறுக்க வேண்டிய வ பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பொடி பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு இந்த மூணத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல வெந்தயத்தை போட்டு அதை பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ அதை எடுத்துக்கலாம் இப்போது கடுகை போட்டு நல்லா வெடிக்கிற மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் கடுகம் வறுந்திடுச்சு இப்போது ஜீரகத்தை போட்டு எடுத்துக்கலாம் எதுவும் வருந்திடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊருக்க நல்லா கொதித்து தண்ணி லேசாக வத்தி வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விடலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட நல்லா பரண்டு வந்திருக்குது இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஊர்காய் நல்லா ஆறிடுச்சு இந்த நேரத்தில் பொடி பண்ணிக்கிற பவுடரையும் வினீகரையும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்துருக்குது இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக தான்ண்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அதனால் அரை டேபிள் ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ மறுபடியும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது சாப்பாடு செரிக்கலை மயக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இது கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சுக்கிட்டாக்கா சாப்பாடும் செரிச்சிடும் மயக்கமும் சரியாக போயிடும் இதை நம்ம நேற்று தாளித்தோம் இன்னைக்கு பாருங்க அழகாக எண்ணெய் விட்டு அப்படியே அழகாக செட்டாகி வந்திருக்குது இதை ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு வருஷ கூடம் கெடாம அப்படியே இருக்கும் எப்போ ஊர்காவை எடுத்தாலும் ஈரம் இல்லாத ஸ்பூனால ஸ்பூனால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கடைசியாக இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்க இந்த ஊர்காவை பார்க்கக்குள்ளேயே அப்படியே நம்மளுக்கு நாக்கில் அப்படியே எச்சு ஊறுது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்